ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பதன் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் நேற்று நடந்த லீக் போட்டியில் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி 125 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான முறையில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி வெற்றிக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு ஒரு வீரரை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதே போல தோனி 6வது இடத்துல களமிறக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அவர் கூறியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பாத்தீங்கன்னா, தோக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. ரோஹித் சர்மா 18 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாரு. கே எல் ராகுல் 48 ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு. பிறகு 4ஆம் கால வீரரா விஜய் சங்கர் வந்தாரு, அவரும் விரைவிலேயே ஆட்டம் இழந்துட்டாரு. 5வது காலத்துல மகேந்திர சிங் தோனி களமிறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எல்லாருமே ஆச்சரியப்படும் வகையில அந்த இடத்துல கேதர் ஜாதவ் களமிறங்கினாரு, அவரும் விரைவிலேயே ஆட்டம் இழந்துட்டாரு. அதன் பிறகு மகேந்திர சிங் தோனி மற்றும் கேப்டன் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் வந்து விளையாண்டாங்க. கேப்டன் விராட் கோலி 72 ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு. மகேந்திர சிங் தோனி நிதானமான ஆட்டத்தை கடைபிடிச்சாரு. அதன் பிறகு களத்துக்கு வந்த ஹார்திக் பாண்டியா அதிரடியா விளையாண்டார், அவர் 46 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாரு. கடைசி ஓவர்ல மகேந்திர சிங் தோனியோட அதிரடியான ஆட்டத்தின் மூலமா இந்திய அணி 268 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி பாத்தீங்கன்னா, இந்திய அணியோட பந்து வீச்சு தாக்கு பிடிக்க முடியாம 35வது ஓவர்லயே 143 ரன்களுக்கு எல்லாம் அனைத்து விக்கெட்டுகளையும் ஆட்டம் இழந்துட்டாங்க. இதுல இந்திய அணி தரப்புல முகமது சமி அதிகபட்சமா 4 விக்கெட்டுல வீழ்த்தியிருந்தாரு. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின கேப்டன் விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னா, போட்டி துவங்குவதற்கு முன்பாகவே நாங்க கணிச்சிட்டோம், இந்த மைதானம் முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா இருந்த காரணத்தினால பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல இந்த மைதானத்துல 270 ரன்கள் எடுத்தால் வெற்றிக்கு போதுமானது அப்படின்னு சொன்னோம். ஆட்டத்தோட நடுபாதியில இந்திய அணியோட ஸ்கோர் ரொம்பவே மெதுவா உயர்ந்தாலும் கூட கடைசி கட்டத்துல ஹார்திக் பாண்டியா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்களோட சூப்பரான ஆட்டத்தின் மூலமா இந்திய அணி 268 ரன்கள் எடுத்தாங்க. இதுவே எங்களோட வெற்றிக்கு போதும் அப்படின்னு நினைச்சோம். அதே போல அதே ஸ்கோர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. மகேந்திர சிங் தோனி கடைசி ஓவர்ல அதிரடியா விளையாண்டது அவர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த பினிஷர் அப்படிங்கறத மீண்டும் ஒருமுறை நிரூபிச்சிருக்காரு. அதே போல இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி 6ஆம் கால வீரராக களமிறக்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும். இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி தான் இந்த போட்டியில 6ஆம் கால வீரராக களமிறங்குறேன் அப்படின்னு என்ட கேட்டுக்கொண்டாரு. அந்த காரணத்தினாலதான் அவர் 6ஆம் கால வீரராகவும் களமிறக்கணும். அதை கேட்டுக்கொண்டது போலவே இந்த போட்டியில சிறப்பாகவும் விளையாடிட்டாரு. இந்திய அணியோட பந்து வீச்சும் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி மற்றும் ஹார்திக் பாண்டே இவங்களோட நிலையான ஆட்டத்தை பார்க்கும்போது இந்திய அணியோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்திய அணியோட துடிப்பான பந்து வீச்சு எதிரணியை ரொம்பவே சீக்கிரம் வீழ்த்துறதுக்கு உதவுச்சு. இதுவே வந்து எங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு விராட் கோலி பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.